ஸோ இப்போலாம் சோஷியல் மீடியாவே ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியமாக ஆயிடுச்சு. அண்ட் மெயினாக மூவி அப்டேட்ஸ் தான் என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டராக இருக்குது சோஷியல் மீடியாவில். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் என்னென்ன மாதிரி மூவி அப்டேட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு அண்ட் என்ன மாதிரி சோஷியல் அப்டேட்ஸ்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, நம்ம ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ் போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் விஷால். சண்டைக்கோழி 2க்கு அப்புறமா விஷால் அயோக்யா படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. தெலுங்கு படம் டெம்பரோட ரீமேக்கா உருவாகி இருக்கிற இந்த படத்தை டெபியூட்டன் வெங்கட் மோகன் டைரக்ட் பண்ணிருக்காரு. அண்ட் ராஷி கண்ணா ஃபீமேல் லீட்ல நடிச்சிருக்காங்க. சாம் சிஎஸ் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. விஷாலோட 26th பிலிமா உருவாகிட்டு இருக்கிற இந்த படம் இப்போ சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் வாங்கியிருக்கு. அண்ட் படத்தை May 10th ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் ஆர்யா. ரஜினிகாந்த் படத்துக்கு அப்புறமா ஆர்யா கேவி ஆனந்த் டைரக்ஷன்ல சூர்யா மெயின் லீட்ல நடிச்சிருக்கிற காப்பான் படத்துல இம்பார்ட்டன்ட் ரோல்லையும், மௌனகுரு படத்தை டைரக்ட் பண்ணின சாந்தகுமார் டைரக்ஷன்ல மகாமுனி படத்துல மெயின் லீட்லயும் நடிச்சு முடிச்சிருக்காரு. இதுல மகாமுனி படத்தை ஸ்டூடியோ கிரீன் கே என் ஞானவேல் ராஜா ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. மகிமா நம்பியார் இந்துஜா ஃபீமேல் லீட்ஸ்ல நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருக்கிறதாவும், படத்தை ஜூலைல ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரணும் எதிர்பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் ஆதித்ய வர்மா. விக்ரம் சன் த்ருவ் E4 என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ற ஆதித்ய வர்மா படத்துல மெயின் லீட்ல நடிச்சிட்டு இருக்காரு. டெபியூட்டன் கிரீஷ் ஐயா இந்த படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. பாலிவுட் ஆக்ட்ரஸ் பனிதா சந்து ஃபீமேல் லீட்ல நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் பிரியா ஆனந்த் இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிச்சிட்டு இருக்காங்க. ரவி கே சந்திரன் சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்றாரு. அண்ட் ரத்தன் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. இப்போ இந்த படத்தோட ஃபைனல் ஸ்டேஜ் ஷூட்டிங் போயிட்டு இருக்கிறதாவும், படத்தோட ஷூட்டிங் இந்த மந்த் எண்ட் குள்ள முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம படம் June or July ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் மான்ஸ்டர். ஆக்டர் கம் டைரக்டரான SJ சூர்யா ஒரு நாள் கூத்து படத்தை டைரக்ட் பண்ணின நெல்சன் வெங்கடேஷன் டைரக்ஷன்ல மான்ஸ்டர் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் ஃபீமேல் லீட்ல நடிச்சிருக்காங்க. அண்ட் கருணாகரன் இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிச்சிருக்காரு. பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற இந்த படத்துக்கு ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. சென்சார்ல இந்த படம் யூ சர்டிபிகேட் வாங்கியிருக்கு. இப்போ இந்த படத்தோட ஆடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. படத்தை May 17th ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் 7. ரஹ்மான், ரெஜினா கசான்ரா, நந்திதா ஸ்வேதா, ஹவிஷ் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சு தமிழ் தெலுங்கு பைலிங்குவலா உருவாகி இருக்கிற படம் 7. நசர் ஷாஃபி படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணி படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. அண்ட் பிரவீன் KL எடிட்டிங் ஹேண்டில் பண்ணிருக்காரு. ஆல்ரெடி இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரீச் ஆகி இருந்தது. த்ரில்லர் ஜானல்ல உருவாகி இருக்கிற இந்த படத்தை June 5th ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க.